ஆப்ஷன் கூட வரும்ல, அது மாதிரி இன்னொருத்தர் புஷ் பண்ணுறாரு, முடிஞ்சது ஹெட் ஷாட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் புஷ் பண்ணுறாரு, அவரும் காலி. அடுத்தது அங்கே ஒருத்தர் நெட்ஒர்க் இல்லாமல் அங்கே எங்கே கரகரம் அடிச்சுட்டு என்ன டேமேஜ் பண்ணிட்டான், பாதி டேமேஜ் எங்கே அடிச்சானே தெரில, டேமேஜ் ஆகிடுச்சு. அவன் அப்படியே சுட்டுனே போகிறான், எங்கே போகிறானே தெரில. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 1v4 சோலோ விசஸ் கோட பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓரமாக இறங்கி பதுங்கி அடிக்கிற ஆள் கிடையாது, நம்ம பாஞ்சு அடிக்கிற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தை நம்ம இங்கே இறங்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 13 கில் அடிச்சிருக்கோம். 13 கில்லில் பார்த்தீங்கன்னா 10 கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் அடிச்சிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வி கேமரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட், வி கேமர் ப்ளஸ் நீமோ டிவி ரெண்டுமே கலந்து ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. அது என்ன டோர்னமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 கஸ்டம் ஓப்பன் ஆகும். 48 கஸ்டமில் வந்து பூய் அடிக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு செலக்ட். ஃபைனலுக்கு செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபைனலில் வின் பண்ணுற டாப் 3 பேருக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்போம். அது என்ன ப்ரைஸ் அப்படின்றத இந்த எனிமி வருவான், அவனை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ட்ரை சாவா அடிச்சாச்சு, ஜெய் பிவிஎஸ் அப்படின்ட்டு இவனை போட்டாச்சு. அவ்வளோதான் ஒருத்தன் காலி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கையில் வந்து எம்பி ஃபைவ் ஸோ கேட்டவனே கொடுத்துருவா நம்ம கிரீன் அப்போ போட தகிட தகிட போட அடைச்சி அடி தூக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லூட்லாம் ஓரளவு கலெக்ட் பண்ணியாச்சு. நம்ம அதுக்கப்புறம் மேலே போயிடலாம். அங்கே எனிமி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சோலோவாக இருக்கும். ஸோ சோலோவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து குவைட்டாக நம்ம சைலண்ட்டாக சைலன்சர் போட அடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது, நம்மளோட உயிருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். இப்போ ஹெட் ஷாட் எப்படி அடிக்கிற மட்டும் பாருங்க, போடே செம்ம ஹெட் ஷாட் பிஎஸ், வேற லெவல் பிஎஸ். நீ ஹேக்கர் தான், போடே சீக்கிரம் கீழே குதிச்சு போடா பிஎஸ். கீழே இறங்கி அடி தூக்குவோம், தும்சம் பண்ணுவோம். இந்த பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் மூணு ப்ரைஸ்னு சொல்லிடலாம். மூணு ப்ரைஸ் என்னென்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000, செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட்ஸ், தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 டைமண்ட்ஸ். நீங்கள் ஜாயின் பண்ணணும், நீங்கள் எல்லாமே கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வி கேமர் லிங்க் இருக்குது. நீங்கள் ஒன்றும் டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி நம்மளோட சேட் ரூமில் ஜாயின் பண்ணுங்க. எப்படி ஜாயின் பண்ணுறதுனால வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கலாம், வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் லிங்க்கு சி அதை பண்ணுறது நீமோ டிவி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணுறேங்க. நீமோ டிவியும் வி கேமர் ரெண்டுமே கலந்து ஸ்பான்சர் பண்ணி நடத்துகிற டோர்னமெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா ஸ்பான்சர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனிமி வந்துட்டு இருக்கா, வந்து எனிமி சத்தம் கேட்குதானா வரானா தெரியல. முடிஞ்சது சீசே. ஒரு வழியாக ஒரு ஸ்குவாடை முடிச்சிருக்கான் நம்ம பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஸ்குவாடை முடிச்சிருக்கோம். ஆல்ரெடி ரன்னிங்கில் வந்தவர் இவர் ஸ்குவாட் தான், அவனையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நாலு பேரையும் முடிச்சிருக்கேன் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடை முடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் பல ட்ரிக்ஸ் அடிக்கலாம். வீடியோவை வீடியோக்காக பார்க்காம எப்படி ஸ்க்ரோல் பண்ணி மேலே தூக்குற அப்படின்றத வந்து நீங்கள் கருணமாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு கில் அடிப்பேன் நாலு பேர், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி தூக்கி விட்டு அடிக்கிறோம் அப்படின்றது மட்டும் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. அது ஒரு ஃபன்னுக்காக இருக்கிற இல்லாமல் கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வீடியோ பாருங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு எனிமி வராங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்க்ரோல் பட்டன் சைடில் இருக்க, ரைட் சைடில் இருக்கிற அந்த பெரிய பட்டன் பெருசாக்கி வச்சிருக்கேன்ல, ஏன் ப்ரோ பெருசாக்கி வச்சிருக்கீங்க நிறைய பேர் கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா என்னால் ஈஸியாக தூக்கி விட்டு எடுத்து ஹெட்டுக்கு ஏற்ற முடியுது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெருசாக வச்சிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே சென்சிட்டிவ் வீடியோ ரெடியாக இருக்குது, தரமாக இருக்குது. நான் வந்து 22ஆம் தேதி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்டா 22ஆம் தேதி அப்படின்னு கேட்குறீங்கன்னா, எல்லாமே அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் தெளிவாக எப்படி ஹெட் ஷாட் அடிக்கிறது அப்படின்ட்டு. வெயிட் பண்ணுங்கள், டைம் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் மன்னிச்சுங்க கொஞ்சம் லேட்டானதுக்கு. ஒருத்தர் மட்டும் கமெண்ட் பண்ணி நேர்கிறாரு, அவர் பேர் தெரியல. வீடியோ போட்டால் தான் ப்ரோ நான் லைக் பண்ணுவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள். பிடிச்சிச்சின்னா எல்லாருமே இந்த வீடியோக்கு 8.5K லைக்ஸ் கொடுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் பிளே வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் வராது. ஸோ இந்த கேம் பிளே வீடியோக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வியூஸ் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். இந்த வீடியோக்கு 8.5K ஒன் டேல நீங்கள் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு போட்டு காமிப்பேன். ஸோ நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் வச்சு தான் எனக்கு தெரியும் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஓகே, இங்கே ஒருத்த வர மாதிரி இருக்குது, சத்தம் வருது, ஃபுட் ஸ்டெப் வருது, ஒருத்தன் புஷ் பண்ணுறான். புஷ் அவ்வளோதான் புஷ். ஏ இங்கே வா, இங்கே செல்லக்குட்டி அவனை புஷ் பண்ண விடு. ஃபஸ்ட்டு கவர் எடுத்துனா புஷ் பண்ணால் மேலே தூக்கி விட்டணும், அவ்வளோதான். கண்ணை பாருங்கள் மேலே முடிஞ்சிச்சு ஹெட் ஷாட். இந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம புஷ் பொறுமையாக இருக்கணும். இப்போ என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா எம்பி 40 நான் அடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா
வெயிட் பண்ணோம், ஹெட் ஷாட் அடிக்கணும், வெயிட் பண்ணோம், ஹெட் ஷாட் அடிக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ட்ரிக்ஸாக கூட இருக்கும். ஸோ எவ்வளோ கூட நம்ம வந்து வெயிட் பண்ணுறோமோ அவ்வளோ கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக ஹெட் ஷாட் அடிக்கலாம். எம்பி ஃபார்ட்டியில் ஒருத்த வந்து புஷ் பண்ணி உள்ளே வந்துட்டு இருக்கானா, அவனை புஷ் பண்ண விட்டு மேலே தூக்கி விடுங்க, அவன் மேலே போயிடுவான் ஈஸியாக. இதுதான் சிம்பிளான மெத்தடு. புஷ் பண்ணி வாடா நான் அவனை மேலே அனுப்புகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சி விட்ருங்க. ஈஸியான மெத்தடு, சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக வந்து நம்ம வந்து புயா அடிக்கிறதுக்கான. புயா அடிக்கிறது மட்டும் இல்லை, ஹெட் ஷாட் அடிக்கலாம். ஒரு 10 கிலோ அடிக்கிறீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட்டாகவே நீங்கள் அடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 5 கிலோ அடிக்கணும் வச்சுக்கலாம், 3 கிலோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெட் ஷாட் அடிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர்ஸ்க்கான ஒரு கெத்து இருக்கும். ஸோ அது 3 ஹெட் ஷாட் அடிக்கலாம் நம்ம வந்து இவ்வளோ நாள் விளையாண்டதுக்கான அறிகுறியே இருக்காமல் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ஹெட் ஷாட் அடிக்க முடியுமோ, மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து ஹெட் ஷாட் அடிக்கிறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டிஃபால்ட் யூஸ் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா உடம்புல தான் படும், வயிற்றில் தான் படும், நெஞ்சில் தான் படும். ஸோ நீங்கள் வந்து தூக்கி விடுறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஸ்லைட் அப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்லைட் அப் பண்ணால் இப்போ பாருங்கள், இப்போ நான் கீழே இறங்கி நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்குவாடை என்கிட்ட மாட்டோம், அந்த ஸ்குவாடை பாருங்கள் மரத்தில் இருந்து தரமாக அடிப்பேன், அந்த இடத்த வேறு லெவலில் இருக்கும் கூட சொல்லலாம். அந்த இடத்துல நான் எப்படி ஸ்க்ரோல் பண்ணியிருக்கேன், 4 பேரையும் எப்படி சமாளிச்சிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கண்டிப்பாக எல்லாருமே லைக் கொடுக்கணும், நம்ம வீடியோக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே இப்போ வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனிமி இங்கே வந்து எல்லாருமே அடிச்சிட்டு இருக்கானுங்க. சரி லாங் ரேஞ்சு கண்ணை வச்சு தூக்கி விடலாம் அப்படி பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்கான், அவனை தூக்கி விட்டு அங்கே வந்து அடிச்சிட்டு இருக்கானுங்க. எங்கே அடிச்சிட்டு இருக்காங்க எனக்கு வந்து சத்தம் மட்டும் கேட்டுட்டு இருக்குது. ஸோ அங்கே உள்ள போனால் நம்ம வந்து சாண்ட்விச் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா போருக்கணும் இதை பற்றி ஓடுறான் பாரு, இவன் என்கிட்ட தான் சாவான் ஓடுறான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருந்தால் புயா அடிக்கலாம். ஸோ ஈஸியாக இருங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பொறுமையாக இருக்கலாம். ஏன்னா 20 பேர் இருக்காங்க, ஈஸியாக 10 கிலோ அடித்தா புயா நம்ம வந்து பொறுமையாக இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சோலோ விசஸ் ஸ்குவாட் விளையாண்டுருக்கோம், நார்மல் ஸ்குவாட் கிடையாது. நீங்கள் நாக்கான எழுப்பி விடுறதுக்கு நாக்கானா அவ்வளோதான் பேக் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு இருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ விசஸ் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொறுமையாக இருக்கணுமோ அவ்வளோக்குள்ள பொறுமையாக இருக்கணும். சைலன்சர் மோஸ்ட்லி தேவைப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் எனக்கு தெரியாது. ஸோ சைலன்சர் இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், இது ரெண்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒரு ஸ்குவாட் ஃபுல்லாக சமாளிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ இதுக்கு அவ்வளோ அவன் வந்து ரேஞ்ச் கிடைக்கல. ஸோ அதனால் முடி மிஸ் ஆகிடுச்சு, சரி விடுங்க பார்த்துக்கலாம். மறுபடியும் வந்து என்கிட்டயே சாவிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருத்தி விட்டாச்சு. என்னடா இது இனிமே கிடைக்கல, 20 பேர் இருக்கானுங்க, எங்கடா போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இப்படி போகிறேன். அப்புறம் பார்த்தா பின்னாடி இந்த அடிக்கிறானுங்க. சாரி காய்ஸ், கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே இதோட கருத்துக்களை உங்களுக்கு தெளிவாக இருங்க, ஒருத்தங்க இருக்கிறான் அவனை முடிச்சு விட்ருவான். ஏய் ஐயோ மாட்டிலையே, சரி எப்படி தூக்கி விட்றேன் பாருங்கள், லாங் ரேஞ்சில் எப்படி தூக்கி விட்றேன்னு பட்டு பாருங்கள். அவன் கொஞ்சம் நேரம் நின்று அவன் ரன்னிங்கில் இருக்கிறதுனால நம்மளால் அவ்வளோவா பண்ண முடில, கொஞ்சம் அவன் கோஆப்ரேட் பண்ணானா அவன் அழகாக மண்டையில் தூக்கி விட்டுருந்துருக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து பின்னாடி ஏ பின்னாடி யார் அவன் பின்னாடி வந்து அடிக்கிறே, முன்னாடி வாடா, பின்னாடியே முன்னாடியா, ஓகே முன்னாடி தான் நினைக்கிறேன். ஓகே அவன் முன்னாடி போயிட்டு இருக்கான், அந்த அவ்வளோதான் ரன்னிங் ஹெட் ஷாட் முடிஞ்சிச்சு. 78 78 அவ்வளோதான், மேலே எப்படி தூக்கி விட்டேன்னு மட்டும் பாருங்கள். ஒரு ஆள் காலி, அவன் அடித்தோடனே அவன் டீமேட் காலாங்குட்டி அடித்தோடனே புஷ் புஷ்ன்னு வரும்ல, அதுமாதிரி இன்னொருத்தர் புஷ் பண்ணுறாரு, முடிஞ்சது ஹெட் ஷாட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் புஷ் பண்ணுறாரு, அவரும் காலி. அடுத்தது அங்கே ஒருத்தர் நெட்ஒர்க் இல்லாமல் அங்கே எங்கேயும் கரகரம் அடிச்சுட்டு என்ன டேமேஜ் பண்ணிட்டான், பாதி டேமேஜ் எங்கே அடிச்சானே தெரில, டேமேஜ் ஆகிடுச்சு. அவன் அப்படியே சுட்டினே போகிறான், எங்கே போகிறான்னே தெரில. அவர் அவரும் காலி ஹெட் ஷாட், அவ்வளோதான் ஈஸியான ஹெட் ஷாட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒன்று, அங்கே ரெண்டாவது ஓகே ரெண்டாவது ஸ்குவாட் வந்து நம்ம கிளியர் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். மீதி 2 பேர் வந்து நம்ம ஆல்ரெடி நார்மல் பிளேஸ் கிளியர் பண்ணியிருப்போம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி தான். ஓகே நம்ம வந்து லூட்டில் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்றும் விகேமர் ஆப் ஒன்றும் ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணலாம், ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டர் ஆப்ஷன், பெல் பட்டனை ஆல் இண்டர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். தேங்க்யூ ஃபார் ஃபாலோவிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் எவ்ரி திங்ஸ், தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க இந்த வீடியோவும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே நம்ம எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு, என்கிட்ட எல்லா ஐட்டம்ஸ் எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்குது. லாஸ்ட்டில் ஒரு அளவுக்கு தெரிக்க விடுற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருப்போம், அதை நீங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஏன்னா நானா அவனா அப்படின்ற ஒரு போர்க்களமே இருந்துச்சு அந்த நேரத்தில், திக் திக் திகில் அப்படின்ற ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரியும் இந்த பக்கமாக போயிட்டு மேலே புஷ் பண்ணும்போது எனிமி இருப்பாங்க அப்படின்னு என்னோடய கெஸ்ட் இது எனக்கு வந்து தோணுச்சு. அதேமாரி மேலே இருந்தானுங்க, எப்படி அடிக்கிற மட்டும் பாருங்கள். சாரி காய்ஸ், இந்த இருமல் வேற உயிரை வாங்குது. டே டாக்டர் என்ன நீ ஏடா மெடிசன் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்பீங்க, மெடிசன் போட்டால் ரெண்டு நாளில் சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இருங்க எனிமி வரானு இல்லையான்னு பார்க்கலாம். நாங்கள் ஓடிட்டுருக்காங்க பாருங்கள், ஆய் 1 2 ஆ ஜிந்தாக் ஏ ஜிந்தா ஏ ஜிந்த ஜிந்த ஜிந்தாக் ஓடே இன்னும் 4 பேருமே இங்கே இருக்கானுங்க. அச்சோ இங்கே ஒருத்த 3, இன்னொருத்த எங்கே இருக்கான்னு தெரியல. எவனோ அடிக்கிறான், டே இவன் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன்டா. வா தம்பி சலுக்கிட்டே அவ்வளோ, இவர் காலி ஒருத்தனை முடிச்சாச்சு 4 பேரில்.
ஒருத்தனை முடிச்சாச்சு, இவன் வந்து அவன் டீம்மேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஸோ அதெல்லாம் அங்கேருந்து வரும்போதே நம்ம வந்து முடிச்சு விட்டணும். இருங்க அப்படியே வரும்போதே அடிச்சு எடுத்துக்கி, ஐயோ சா மிஸ் ஆயிடுச்சே, குளுவல் போகிறதுக்கு அடிச்சிடறா பிஎஸ், அட ஏய் ஜிபிஎஸ்ஸா கல்லுக்கு மேலே ஏறி ஆடுறா, ஜம்ப் பண்ணி மாட்டியில் போடுறா, அவ்வளோதானா சாப்பிட சூப்பர்ரா சாப்பிட்றதா சூப்பர் அப்படி போய் ஹெட்செட் போட அப்பா ஹெட்செட் ஏய் ஏறான் பாம்பு போடுறது. இந்த இடத்துல நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பேன், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பேருமே நான் சமாளிக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பேன், இவனை எப்படி அடிக்கணும் பண்ணுங்க, ஏய் அவனை காப்பாற்று அடேய் இங்கே ஒருத்தன் புஷ் பண்ணுறான், அதனால் பார்த்தீங்கன்னா இவனை முடிச்சு விட்றோம் ஃபஸ்ட் ஹெட்செட் அவ்வளோ முடிஞ்சு வேலை குடிஞ்சு இவனை பேக் பண்ணிடுச்சு, அவனை ஹீல் பண்ணுறான். டேய் பாம்பத்துக்கு போகிறா பேச பேச பாம்பத்துக்கு போட அடி அடி இல்லையே ஏறி போட ஒன்று ரெண்டு இன்னொன்று போட இன்னொன்று போடுறா, அவன் ஒருத்தன் தப்பிச்சிட்டான் ஒருத்தனாக்கு அவனையும் போட்டடா பிவிஎஸ்ஸு கொஞ்சம் குறைஞ்சிச்சுரா இழுத்து அட டே இவன் காலி. இவர் பார்த்தீங்கன்னா நவுந்தினி ஆம மாரி அவங்ககிட்ட போகிறாரு. சரி ஓகே, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், எதை மாற்றுறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போயிடுச்சு. நான் ஹீல் பண்ணுறதா இல்லை குளுவல் போகிறதா அந்த இடத்துல போய்ட்டு எனக்கு ஸ்டக் ஆகிடுச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிக்க வேண்டிய பூயாவை நான் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். சாரி கைஸ், ஸோ மை காட் அப்படின்றதுனால அவன் மேடம் அடிச்சிட்டான், அவனை அடிக்கலான்னு பார்க்கறதுக்குள்ள அவன் முடிச்சு விட்டுருக்கான். ஸோ ஓகே பூயா விசாரிச்சு, சாரி கைஸ். நெக்ஸ்ட் டைம் பூயாவோட உங்களுக்கு வீடியோ போடுறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், 8.5K லைக்ஸ் கொடுங்க, இந்த எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மினிமம் ஒரு 500 ஷேர்ஸ் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச், மறுபடியும் புது வீடியோட சந்திக்கிறேன். சோலோ விசர்ஸ் ஸ்குவாடுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.